ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடக்க போகிறேன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்போட நாற்பத்தி மூணாவது மேட்ச்சுக்கான ஒரு ஃபேன்டசி பிரிவிதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பர்ட்டிகுலர் மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கென்சிங்டன் ஓல் பிரிட்ஜ் டவுன் பார் பிளாஸ்டில் வச்சுட்டு அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது ஸோ இருபது ஜூன் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியன்ட்டு எப்படி எட்டு மணிக்கு இந்த பர்ட்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பர்ட்டிகுலரீ பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் எயிட்டில் இந்தியா குரூப்பில் இருக்கக்கூடிய மேட்ச்க்கு ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ வீடியோவில் போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ஃபைனல் டீம்ஸ்ல இருந்து கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பர்டிகுலர் கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியாக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த மேட்ச் தான் எயித்து ஜூன் நடந்திருக்கு அதில் ஆஸ்திரேலியா பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க இந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரௌண்டாக இருக்கும் பேட்டர்ஸ் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு ஈக்குவல் சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க ஹை ஸ்கோரிங் வெனியூ அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் நல்ல பேட்டுக்கு பார்த்திங்க ரன்ஸ் வரும் ஸோ அமெரிக்கா யூஎஸ்ஏல நடந்த நாசா கோண்டி ஸ்டேடியம் மாதிரி இந்த இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிச்சர்ஸ் வந்து இருக்காது எல்லாமே வெஸ்ட் இண்டீஸில் நடக்கக்கூடிய ரீசன் காண்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய விக்கெட்ஸ் வந்து இந்த சூப்பர் ரேட்க்கு அப்புறம் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு இன்னும் டுவெண்ட்டி டூ மேட்சஸ் பார்த்திங்க இந்த பர்டிகுலர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு இருக்க போகுது எல்லா மேட்சுக்குமே வந்து வீடியோஸ் வந்து நம்ம ஃபுல்லா கவர் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இருபத்தி ஏழு மேட்சஸ் வந்து இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க பதினெட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டும் ஒன்பது தான் பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேட்டிங் கூட கம்பேர் பண்ணிடலாம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண டீமு பதினெட்டு மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதிகமாக ஒன்பது மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க ஸ்கோரிங் பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா நூ நூற்றி ஐம்பது கீழே ஒன்பது முறையும் நூற்றி ஐம்பதுல நூற்றி அறுபத்தொம்பதுக்குள்ள எட்டு முறையும் நூற்றி நூற்றி எண்பத்தொம்போதுக்குள்ள ஆறு முறையும் நூற்றி தொண்ணூறுக்கு மேலே நாலு முறை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் வந்து ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி டைம் பாத்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபதுக்குள்ளே தான் பாத்தீங்க அப்படின்னா அதிக டைம் வந்து இந்த கிரௌண்டில் ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரெக்கார்ட் அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிற மாதிரி ரீசென்ட் டேஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ ஹை ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் இரநூத்தி இருபத்தி நாலுக்கு அஞ்சு லோ ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் எண்பது ரணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிருக்காங்க லாஸ்ட் த்ரீ மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட் டீம் இரநூத்தி அடிக்கிறாங்க செகண்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து இந்த கிரவுண்ட்ல வந்து லூஸ் பண்ணிருக்காங்க நூற்றி அறுபத்தஞ்சிக்கு ஆறு செகண்ட் பேட்டிங் செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேட்டிங் பஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணுறாங்க சேஸ் பண்ணி செகண்ட் பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க தேர்ட் மேட்ச் நூற்றி அறுபத்தி நாலு தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் ஸ்கோர் பண்ணுறாங்க அதை கூட சேஸ் பண்ண முடியாம செகண்ட் பேட் பண்ண டீமையம் மேட்சை லூஸ் பண்ணிருக்காங்க ஸோ ஓவரால் நம்ம பாக்கையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கௌண்ட்டில் பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கும் கொஞ்சம் அதிக சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது விக்கெட்ஸ் எப்படி ப்ரோ விழுந்திருக்கு அப்படின்னா எஸ் மூணு மேட்ச்க்கு பேஸ் பாலர்ஸ்க்கு மட்டுமே இருபத்தி ஆறு விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு நல்லா விக்கெட்ஸும் விழுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பன்னெண்டு விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின் போலர்ஸ்க்கும் இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு ஸோ இப்போ இன்னிங்ஸ் வயசாக பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த போலஸ்க்கு எப்படி எப்படி விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் போலஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலஸ்க்கு பதிமூணு விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி வந்து கிடச்சிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பேஸ் போலஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவாகவே இவங்க உங்களுக்கும் அப்படின்னா பதிமூணு விக்கெட் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ போத் இன்னிங்ஸுமே ஃபஸ்ட் போலிங்னாலும் சரி செகண்ட் போலிங்னாலும் சரி பேஸ் போலஸ்க்கு பதிமூணு பதிமூணு விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் அஞ்சு விக்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் அஞ்சு ஏழு விக்கெட் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்லையும் வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது பர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணல செகண்ட் இன்னிங்ஸ் லைட்லி பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கு அப்படிங்கறது தெரிய வருது சோ போலஸோட டைப் இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பாக்கையில இருபத்தாறு விக்கெட் எடுத்திருக்கக்கூடிய பேஸ் போலஸ்ல ஃபாஸ்டா போடக்கூடிய போலஸ்க்கு மூணு விக்கெட்ஸ் தான் கிடைச்சிருக்கு டெத்ல ஸ்லோயர் ஒன்னு மிக்ஸ்அப் பண்ணி போடக்கூடிய போலஸ்க்கு ஒன்பது விக்கெட்டும் இனிஷியலா சிங்கு மட்டும் போடக்கூடிய போலஸ்க்கு ஏழு விக்கெட்ஸ் அப்படிங்கற மாதிரி கிடச்சிருக்கு லெஃப்ட்டில் போடக்கூடிய போலஸ்க்கு ஏழு விக்கெட்ஸ் அப்படிங்கற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர்ல கிடச்சிருக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு டுவெல் விக்கெட்ஸ் அப்படிங்க மாதிரி கிடச்சிருக்கு லெக் பிரேக் தான் அதில் நைன் விக்கெட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க ஸோ இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யுஸ்வேந்திர செகலார் குல்தீப் யாதவ் ப்ளே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படி ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான் லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நிக்கோல் ஸ்பூரன் ஒரு ஊரில் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ப்ளஸ் ரன்ஸை விட்டு கொடுத்து ஒரு மாதிரி மைண்ட் செட் குழப்பமான மைண்டெட்டில் உள்ள வராரு ஸோ ஒன்லி லெக் ஸ்பின்னர் அவர் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஸோ அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு அதுக்கடுத்தப்படி ஆர்த்தடாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட்டு மாஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விக்கெட் அப்படிங்க மாதிரி இந்த பர்டிகுலர் கவுண்டில் எடுத்திருக்காங்க ஹெரியட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஏழு மேச்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமும் அந்த ஏழுமே இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறையவே வந்து காட்டியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் ப்ளே பண்ண டி டுவெண்ட்டி மேட்சில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி அடிப்பார் ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் அவர் கூட ரிங்கு சிங் சம்திங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து நல்லா காடிருப்பாரு ஸோ அந்த மேட்ச்சு டபுள் சூப்பர் ஓவர் போச்சு ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து சாரி ஆப்கானிஸ்தான் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து மேட்சை கொடுக்கல குல்பதி நெய்வு குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணியிருந்தாரு ஸோ ரெண்டு சூப்பர் ஓவர் பார்த்திங்க அப்படின்னா போச்சு அந்த மேட்சில் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாலும் ஆப்கானிஸ்தான் அவங்களோட போராட்டத்தை கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அந்த அளவுக்கு இந்த மேட்ச் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்காது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு மேட்ச்சில் லூஸ் பண்ணவே இல்லை ஒரு மேட்ச் நூறு சீட்டில் முடிஞ்சிருக்கு ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மேட்சில் ஒரு மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க பிளே இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா ரிஷப் பண்ட் ப்ராபலி ஓப்பனிங் இறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா விராட் கோலியோட ஃபார்ம் கொஞ்சம் ஸ்லைட்லி டிஸ்அட்வான்டேஜாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஒன் டவுன் மறுபடியும் கொண்டு வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ கோலி சூரியகுமார் யாதவ் சிவத்துவே ஹார்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ஜஸ்பிரீத் பும்ரா அஸ்தீப் சிங் முகமது சிராஜ் ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமே ஆனால் முகமது சிராஜை சம்டைம்ஸ் நான் ரிஸ்க்காக தான் சொல்கிறேன் ஸோ முகமது சிராஜை ரிஸ்க்காக வந்து ஸ்கிப் பண்ணி அவர் பிளேஸில் குல்தீப் இல்லை சகல் யாராவது ஒருத்தர ப்ளே பண்ண வச்சாங்க அப்படின்னா இந்தியா டீமுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா மூணு பிளேஸ் பவுலரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு பிளேஸ்மே டுவெல் ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணியிருந்தாங்க மிச்ச இருக்கக்கூடிய எட்டு ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷருக்கு ஓவர் பெருசாக தள்ள முள்ள முகமது சிராஜும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுக்கல ஸோ குல்தீப் யாதோ உள்ள வராரு இல்லை சகல் உள்ள வராங்க அப்படின்னா ரெண்டு பேருமே விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் அப்படிங்கிற ரீசன் காண்டி இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ போத் இன்னிங்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பின்னர்ஸ்ல யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்றது நல்லா ஆப்ஷனா இருக்கும் நியூ பால் பொறுத்த வரைக்கும் அஸ்திப்பு சிராஜ் ரெண்டு போல்ஸ் தான் போல் பண்ண போறாங்க பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து அசிஸ்ட் பண்ணுவாரு ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்டா பும்ரா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா வந்து போல் பண்ண போறாங்க மிட் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் தான் போல் பண்ண போறாரு சிவம் துபைக்கு நாங்கள் ஒரு கொடுத்தாலுமே கொடுப்போம் தவிர ஜடேஜா மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் டூ மேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஜடேஜா யூஸ் பண்றாங்க அப்படின்னு இப்போ பிளேயர்ஸோட பசன்டேஜோட பார்த்திங்க அப்படின்னா எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா டீமோட கேப்டன் எழுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஹெட் ஆவரேஜ் அஞ்சு ஒரு செஞ்சுரியும் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு வெனி ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி நாலு நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா இருக்காரு பட் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்னென்ன அப்படின்னா ஃபசலக் ஃபருக்கி ரீசென்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா லீடிங் விக்கெட் டேக்கர் அப்படிங்கிற ரிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸலக் ஃபருக்கி தான் இருக்காரு விக்கெட்ஸ்க்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் தேர்ட்டின் சம்திங் மேலே மேல பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் வந்து எடுத்துருக்காரு ஸோ ஃபருக்கியோட இனிஷியல் ஸ்விங்கு கொஞ்சம் ரோஹித் சர்மாவை கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பிக்கை ரோஹித் சர்மாவை செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் ஸ்லைட்லி ரொட்டேஷன் நல்லா ஆப்ஷனாக இருக்கும் ரிஷப் பண்ட் நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய குவாலிட்டியான விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஃபெட்ரேட் ஆவரேஜ் நாற்பத்தி ஏழு வெனியூலில் ப்ளே பண்ணது கிடையாது போத்த்துமே மஸ்டர் ட்ரை பண்ணிக்கலாம் சிவிசி கொஞ்சம் இந்த பட்டிகுலர் மாதிரி நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஹிட்டார் மிஸ்டேக் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவரை நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பட் அஸ் பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும் டபுள் ஆப்ஷன் இருக்க ரீசன் காட்டி மஸ்தா ட்ரீம் டீமில் வந்துருவார் விராட் கோலி அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் இவரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பேக் செஞ்சுரி அதாவது ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலிட்ட செஞ்சுரியே இல்லாமல் நிறைய விராட் கோலி ஃபேன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஃபேன்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஏஷியா கப்பில் இந்தியா வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கனிஸ்டான மேட்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் விராட் கோலி ஒரு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி அவர் ரெண்டு வருஷத்து கழித்து ஒரு செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் அது ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக தான் அடிச்சிருந்தாரு அஞ்சு மேட்சுக்கு இரநூத்தி ஒன்றுன்னு அறுபத்தி ஏழு ஆவரேஜ் ஸோ போத் இனிங்ஸ்மே விராட் கோலி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ட்ரை பண்ணலாம் சிவிசிக்கும் ஒரு எலிஜிபிளான பர்ஷனாக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு லாஸ்ட்டு ரீசன் ஃபார்ம் எல்லாத்தையும் மறந்துடுங்க ஸோ மறுபடியும் ஒரு கம்பை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மஸ்ட்டாக அவங்க டீமில் இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது சூரியகுமார் யாதோ ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் சாரி வெஸ்ட் இண்டீஸ்னு எனக்கு வருது ஆப்கானிஸ்தான் ஸோ ஆப்கானிஸ்தான் கங்கினா பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இவர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது குறிப்பாக ஸ்வீப்பில் ரெண்டு முறை பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆயிருக்காரு பெருசாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத ரீசன் காண்டி கொஞ்சம் ரொட்டேஷன் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க இந்தியா அப்படின்னா ஒரு நம்பிக்கையான பிக்காக ட்ரை பண்ணலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு சிவம் துபை பதிமூணே பர்சன்டேஜ் மஸ்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் அவரோட ஹெட் கட் ஆவரேஜ் பாருங்க நூற்றி இருபத்தி நாலு ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு த்ரீ டூ சீரிஸ் வந்து ஆப்கானிஸ்தான் இந்தியாக்குள்ள வந்திருந்தாங்க அதில் மூணு மேட்ச்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சிவம் துபை வெளிப்படுத்தியிருந்தாரு எஸ்பெஷலி பவுலிங்லையும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு கனடா சம்திங் ஏதோ ஒரு டீம் அயர்லாந்து கழிஞ்சான நினைக்கிறேன் ஸோ நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸோ யூஎஸ்கே கைங்க நினைக்கிறேன் சம்திங் சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் முப்பது கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார் மேட்ச் வினிங் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி இருந்தார் ஸோ இந்த பட்டிகுல மேட்சை பொறுத்த வரைக்கும் வருவாரு ஸோ போத் இன்னிங்ஸும் குறிப்பா செகண்ட் பார்ட்டிங்ல ஷிவம் துபைட்ட ஒரு விசிஆர் கேப்டன் நீங்கள் போறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது நெக்ஸ்ட் ஹார்டிக் பாண்டியா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணிருக்காங்க போத் இனிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் போலிங் பண்றாங்க அப்படின்னா சிவிசி மற்றபடி அசை பிளேயர் ட்ரை பண்றது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா ஸோ ஜடேஜா பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பதிமூணு பசன்டேஜ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க பர்ஃபாமென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இல்லை ஹெட் கேட்டில் ரெண்டு மேட்ச் ஆடி ரெண்டு விக்கெட்டு வெளியில் ரெண்டு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் அப்படிங்க மாதிரி தான் இருந்திருக்கு வாய்ப்பு கொடுத்தா ஜடேஜா ட்ரீம் டீமில் வருவார் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா மஸ்டாக அக்ஷர் பட்டேல் தான் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அறுபது பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் பிக் பண்ணியிருக்காங்க ஸோ அக்ஷர் பட்டேலுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெஸ்ட் இண்டீஸ் கிரௌண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் ஒரு ப்ளே பண்ணல வெஸ்ட் இண்டீஸ் கூட மேட்சஸ் எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்டில் ப்ளே பண்ணியில் ஃபுல்லாகவே பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கில் குவாலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீமில் ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு ரீசெண்ட் டேஸில் ஸோ வெஸ்ட் இண்டீஸ் கிரௌண்டில் நீங்கள் நம்பி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்ஷர் படையில் பிக் பண்ணலாம் சிவிசி ரிஸ்க்கு தான் மூணு மேட்ச் ஆடி நாலு விக்கெட் வந்து கெட்டு கட்டில் எடுத்துருக்காரு செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா சம் டீம்ஸில் ரேராக ஒரு வீசியார் கேப்னு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ப்ரா ஸோ தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருக்காங்க வீட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா இம்பார்டன்ட் பிக்காகவும் செகண்ட் போலிங் அப்படின்னா ரொட்டேஷன் பிக்காகவும் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த பர்டிகுல மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரியப்படுது வருது ரிஸ்க்கு தான் பும்ரா பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு பட் யுஎஸ்க்கு அகன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெறும் ஆடி இருந்தாங்க ஈஸியாக பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஒரு விக்கெட்லேருந்து ரெண்டு விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அச பிளேயராக பும்ராட்ட போது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது நெக்ஸ்ட் ஹர்தீப் சிங் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஸோ ரீசன்ட் ஃபார்ம் எக்ஸலன்ட்டு ஹெட் கட்டில் நாலு மேட்ச் ஆடி அஞ்சு விக்கெட்டு வெனியூலில் ப்ளே பண்ணது கிடையாது ஸோ இந்த பர்ட்டிகுல கிரௌண்டு இருக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் ஸோ ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா விசிஆர் கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் செகண்ட் போலிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அச பிளேயராக பிக் பண்ணுங்க போத் இனிங்ஸ்மே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா தெரிய வராரு குர்பாஸ் விக்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா ஹர்தீப் சிங் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது நெக்ஸ்ட் முகமது சிராஜ் இருபத்தோரு பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்தா தான் இருந்திருக்கு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவரோட ரிதம் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவருக்கு பை பிளேயர் யாராவது வந்தாங்கன்னா மஸ்ட்டாக டீமில் பிக் பண்ணுங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிராஜ் ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும் உங்கள் டீமில் கொண்டு வர்றது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சரி ஓகே இப்போ இந்தியா இருந்து இம்பார்டன்ட் செவன் பிளேர்ஸ் ப்ரோ அப்படின்னா ரோஹித் ஷர்மா ஹர்ஷப் பண்ட் விராட் கோலி சிவம் துபே ஹர்டிக் பாண்டியான்னு சொல்லி டாப்பில் அஞ்சு பிளேயர்ஸும் பலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அஸ்தீப் சிங் ஜஸ்பிரீத் பும்ரா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பிளேயர்ஸ் நான் பிக் பண்ணிக்கிறேன் எய்த் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த மூணு பிளேஸ்லேருந்து நாளைக்கு மேட்ச்சுக்கு ஒருத்தர் ஃப்ளாப் ஆக போகிறாங்க அந்த ஒருத்தருக்கு பதிலாக அக்ஷர் பட்டேலில் நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சரி ஓகே இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் ஷர்மா வந்து கரீம் ஜனக் ஒரு முறையும் ஃபருக்கி ரெண்டு முறை தூக்கியிருக்காரு பன்னெண்டு பால் போல் பண்ணி பதிமூன்று ரன் விட்டு கொடுத்து ரெண்டு முறை விக்கெட் எடுத்திருக்காரு விராட் கோலி நவீன்ஹாக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு சூரியகுமார் யாதவுக்கும் ரிஷப் பண்டுக்கும் எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே அஸ்மந்துல்லா உமர்சாய் ஒரு முறையும் விராட் சாரி ஹார்டிக் பாண்டியாக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ ஆப்கானிஸ்தானோட ஒரு பிளேய்ங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரஹமுதுலா குர்பாஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் சத்ரான் ஓப்பன் பண்ண போகிறாங்க குல்பதி நய்பு உமாசாயி நபி நஜ்புல்லா சத்ரான் கரீம் ஜனத் ரஷீத் கான் நூர் அகமது நவீன் லுகலக் ஃபரூக் இதான் பார்த்திங்க அப்படின்னா பர்டிகுலர்லி ஒரு ஆப்கானிஸ்தான் டீமோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளேய் லோன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல நஜ்புல்லா சத்ரானுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நல்ல பிளேயரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ அந்த ஆட தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் بڑی ஸோ நியூபால் போலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸலக் ஃபருக்கி ஓமர் சாய் இந்த ரெண்டு போலர்ஸ் தான் கேப்டன் அப்படின்னா நியூபால் வந்து போல் பண்ண போறாங்க மிடோஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நவீன் ஒரு ஒருவரைக்கும் போல் பண்ண போறாரு இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸும் இந்த மேட்ச்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க மிட்வாஸ் பொறுத்த வரைக்கும் டெத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஓமர் சாய்ட்டு போக மாட்டாங்க ஸோ ஃபரூக்கி அவர் கூடவே நவீன் நவீன அப்படின்னு போகிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கும் சிவம் துபேக்கும் இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நபியை வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது ஃபர்ஸ்ட் இப்போ ரஹ்முலா குர்பா ஸோ எழுபத்தி ஏழு பர்சன்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆன் கோயிங் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கு இருக்கு ஹெட் இருபது ரன் ஆவரேஜ் வெனியூலில் ப்ளே பண்ணல ஸோ எண்பது எழுபத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் காட்டிகிட்டு இருக்காரு ஸோ அசுதீப் சிங்குக்கு அகெயின்ஸ்ட்டாக ஒரு பெரிய வீக்னஸ் வந்து இவருக்கு இருந்திருக்கு ஸோ லெஃப்ட் பேசஸ்க்கு அகெய்ன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொரிஃபுல் இஸ்லாமாக இருக்கட்டும் ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி குவாலிட்டியான லெஃப்ட் ஹார் பேஸ் பௌலர்ஸ் உள்ளே கொண்டு வர பாலுக்கு பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஏழியராகவே அவரோட விக்கெட்டை கொடுத்துருக்காரு ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு சேஃபான பிக்கான செகண்ட் பவுலிங்ல அஷ்தீப் சிங்க்கு இனிஷியலா சிங்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கம்மியா இருக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் அப்படின்னா நல்லாவே பால் வந்து மூவ் ஆகும் சோ அந்த வகையில் பார்க்கையில செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஓரளவுக்கு சேஃப் ஆன பிக் ஆ நீங்க குரு போறது நல்ல ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்ராஹிம் செத்ரான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க நாற்பத்தொன்பது ஹெட்டு கேட் ஆவரேஜ் ஒரு ரிஸ்க்கான ஒரு விசி பிக்கு பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிளான பர்சனாக பார்த்திங்க அப்படின்னா இப்ராஹிம் செத்ரான் இருக்காரு பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நம்பிக்கையான விசியாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்ராஹிண்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு குல்பதின் நைப் சேசிங் அப்படின்னா ரொம்பவே முக்கியமான பிக்கு ரீசண்டாக நல்லா டச்சில் இருக்காரு பவுலிங்கில் விக்கெட்ஸும் இருக்காரு செகண்ட் பேட்டிங் அப்படின்னா இந்தியா இன்ஸ்டாக குவாலிட்டியாக இருக்கார் ஆறு மேட்ச் ஆடி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்காரு ஸோ செகண்ட் பவுலிங் பேட்டிங்கில் இம்பார்டன்ஸ் கொடுக்கறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் வெறும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேட்டிங் மஸ்ட் பிக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணியில் இம்பார்டன்ட் பிக்கு விசி கூட கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அஸ்மதுல்லா உமாஸா நாற்பத்தி நாலு பர்சன்டேஜுக்கு ஒருத்தான்னு கேட்டால் என்ன பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ஓகே பட் பேட்டிங் பெருசாக ஆடுவாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் ஆடி ரெண்டு விக்கெட் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணல ஸோ ஹெட்டுக்கெட்டு பொறுத்த வரைக்கும் நாலு மேட்ச் ஆடி ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு ஃபஸ்ட் போல் பண்ணால் மட்டும் உங்கள் டீமில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு முகமது நபி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பிக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு ஆகிஸ்ட்டாக ஏழு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு இந்தியா பேசிக்காவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸோடு போவாங்க ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சாடி ஒரு விக்கெட் அப்படிங்க மாதிரி எடுத்திருக்காரு நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இருந்து ஒரே ஒரு விக்கெட்டு பேட்டிங்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ரன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு ஒரு முப்பத்தஞ்சு ரன்ஸ் அடிப்பார் அப்படிங்கமா நீங்கள் எடுத்தால் கூட ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸை பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி மேட்சுக்கு ரெண்டாயிரம் ரன்ஸுக்கு மேலே டி டுவெண்ட்டிஸில் அடிச்சிருக்காரு ஸோ இன்னும் ஒரு விக்கெட் அவர் எடுத்தார் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ போத்னிங்ஸும் நபியா அசா பிளேயரா ஜியில் ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் நஜ்பா சுத்ரான் மூணு பர்சன்டேஜ் அதைக்கேற்ற மாதிரி தான் அவரோட பெர்ஃபாமன்ஸும் இருந்திருக்கு ரிஸ்க் தான் செகண்ட் பேட்டிங் சம் டீமில் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது கரிம் ஜனத்து மூணு பர்சன்டேஜ் ஸோ அன்பிரடிக்டபிள் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நல்லா ஆடுவாரு பவுலிங் பொறுத்த வரைக்கும் இவரோட அண்ணாத்தாக்ஸ் ஆக்ஷனில் டெத்தில் விக்கெட் கிடைக்கும் ஸோ டெத் பவுலிங் இருக்க ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாப்ல நம்ம பார்த்துருந்தோம் டெத்தில் பால் பண்ணக்கூடிய போலஸ்க்கு ஒன்பது விக்கெட் அப்படிங்க மாதிரி இந்த கிரௌண்டில் லாஸ்ட் த்ரீ மேட்சஸ்ல கிடச்சிருக்கு ஒரு ரெண்டு விக்கெட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணால் இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாஸ்ட் மேட்ச்சு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இண்டியா நடந்த மேட்சில் ஒரு ரெண்டு விக்கெட் கூட இவர் எடுத்திருந்தார் டி டுவெண்டிஸில் ஸோ கான் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப அடிச்சிட்டாங்க ஸோ ஹெட் கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்டே எடுக்கல ரெண்டு மேட்ச் ஆடி வெனியூல ப்ளே பண்ணது கிடையாது ஸோ பௌத்தனிக்ஸும் பிக் பண்ணுங்கள் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு பேட்டிங் கலக்குவார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கான் தெரிய வராது நெக்ஸ்ட் நூறு அகமது வெறும் அஞ்சே பர்சன்டேஜ் ஸோ இந்தியன் பேட்டர்ஸை மொத்த சுத்தமாக கம்ப்ளீட்டாக பாத்தீங்க அப்படின்னா விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா நூறு அகமதுக்கு இருக்கு பட் இந்த கிரவுண்டு பேட்டிங் சம் ட்ரை விக்கெட் கொடுத்தாங்க கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விக்கெட் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல நூர அகமது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாரு செகண்ட் போலிங்கில் உங்கள் டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது நல்லா ஆப்ஷனாக இருக்கும் நவீன் முப்பத்தோரு பர்சன்டேஜ் ரன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்தாலும் இந்தியா அகன்ஸ்டாக மூணு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட்டு எக்கனாமி பாருங்க பதிமூணு கிட்ட வச்சிருக்காரு ஸோ ரிஸ்கியான பிக் தான் முப்பத்தோரு பர்சன்டேஜ் ஒருத்தான் கேட்டால் இவர் கூட கம்பேர் பண்ணல நூறு அகமது கொஞ்சம் ஸ்டெடி போலர் அப்படிங்கிறது தெரிய வருது லாஸ்ட்டாக ஃபரூக்கி ஃபருக்கூ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதான் பார்த்திங்க அப்படின்னா காட்டியிருக்காரு ஸோ அஞ்சு நாலு மூணு லாஸ்ட் மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கங்கிஷ்டாக விக்கெட்லெஸாக போயிருந்தாரு எழுபது பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க மூணு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் வந்து இந்தியா கங்கினிஷ்டாக எடுத்திருக்காரு ஹெட் கெட்டுக்கில் ஹெட் கட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு வெனியூவில் ப்ளே பண்ணது கிடையாது குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மென்ஸ் அப்படின்னா ரீசன்ட் டேஸில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு ஃபஸ்ட் போலிங் ஃபரூக்கி மஸ்ட்டு பிக்கு செகண்ட் போலிங்குமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் போத் போதேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபருக்கிய மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் சரி ஓகே இப்போ இந்த பர்டிகுலர் அப்கான் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்டன்ஸ் செவன் பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா குர்பாஸ் டபுள் ஆப்ஷன் வச்சு நீங்கள் போகலாம் இப்ராஹிம் ஆனே ஸோ குல்பதி நைபு முகமது நபி ஸோ ரஷீத் கான் நூர் அகமது ஃபஸலக் ஃபருக்கே அப்படிங்கிறது என்னோட செவன் பிளேஸாக இருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு யாராவது இந்த டாப் த்ரீல ஸ்கிப் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கரீம் ஜனத்தை நீங்க உங்க டீம்ல ட்ரை பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும் சரி ஓகே இப்போ பிளேயர் பேட்டில் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா குருபாஸ் அக்ஷர் பட்டேலும் ஜடேஜாவும் ஒரு ஒரு முறை வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க சோ ஹஸ்தீப் சிங் பொறுத்தவரைக்கும் நஜிபுலா சத்ரான ஒரு முறையும் இப்ராஹிம் சத்ரான அக்ஷர் பட்டேல் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு முகமது நபியை பாத்தீங்க அப்படின்னா அஸ்தீப் சிங் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு சரி ஓகே இப்போ பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ல பாண்டியா விராட் கோலி ஜஸ்பிரித் பும்ரா ஸோ இந்த மூணு பிளேயர்ஸ் தான் வந்து இப்போ வரைக்கும் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்மால் லீக் வரைக்கும் பெஸ்டான கேப்டன் பார்த்தா ஹர்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்க்கு விராட் கோலின்னு போகிறது ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும் ஸோ ரிஸ்கியான ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஹஸ்தீப் சிங் ரஷீத் கான் சிவம் துபே இப்ராஹிம் செத்ரான் ஃபஸலக் ஃபரூகி அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க ஹஸ்தீப் சிங் ஃபர்ஸ்ட் போல் பண்ணா மட்டும் கான் செகண்ட் போல் பண்ணா மட்டும் துபே போத் போத்மே ஒரு ரிஸ்கான விசிஆர் கேப்னா பாத்தீங்க அப்படின்னா தெரிய வராரு இப்ராஹிம் சத்ரான் ஃபர்ஸ்ட் பேக் பண்ணா மட்டும் இங்க சிஆர்விசி கொடுத்துக்கலாம் ஃபசலக் ஃபரூக்கி ஃபஸ்ட் போல் பண்ணா ஒரு சிஆர் விசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனா இருக்கும் ஸோ இப்போ பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் லிஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் பர்ன்டேஜ் அதிகமாக சேஃபாக பிக் பண்ணிக்கக்கூடிய பிளேஸில் ஒரு ஆறு பிளேஸ் வரைக்கும் இருக்காங்க நீங்கள் நாலு பிளேஸ் ட்ரை பண்ணுறது நல்லா ஆஃப்னாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இதில் நம்பிக்கையான பிளேஸ்லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஆறு பிளேஸுமே ஒரு மாதிரியான ரொட்டேஷன் பிக்கில் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் டபுள் ஆப்ஷன் இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹர்திக் பாண்டியா ஹெட் கேட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு தான் அடிச்சு வச்சிருக்காரு விக்கெட்டும் எடுத்தது கிடையாது இந்த வெண்ணிலும் பெருசாக ப்ளே பண்ணது கிடையாது ஸோ ரஷித் கானும் பெருசாக போலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல பும்ராவும் பார்த்திங்க அப்படின்னா அல்மோஸ்ட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஸோ குர்பாஸும் பெருசாக பேட்டிங் பண்ணல ரிஷப் பண் வேணா ஒரு நாற்பத்தேழு ஆவரேஜ் அப்படிங்க மாதிரி வச்சிருக்காரு அஸ்தீப் சிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெட் ஹெட்ல பண்ணல ஸோ மூணு பிளேஸ் வரைக்கும் இதில் போனால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுது அந்த மூணு பிளேஸை பிக் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு விக்கெட் கீப்பர்ஸில் இருந்து ஒருத்தர போகிறது நாளைக்கு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆப்ஷனாக இருக்கும் ஸோ பும்ரா அஸ்தீப் சிங்கிட்ட இருந்து யாராவது ஒருத்தர்ட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கான் ஹார்திக் பாண்டியா ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போவில் போகிறது பெட்டராக இருக்கும் நாலு பிளேஸ் வரைக்கும் போனீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபான டீமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி இப்ராஹிம் சித்ரானு சூரியகுமார் ஏதோ அக்ஷர் பட்டேல் ஃபரூக்கி இதில் நல்ல பிக்ஸ் வந்து நிறைய பிளேஸ் இருக்காங்க ரோஹித் சர்மா விராட் கோலி இப்ராஹிம் சித்ரான் இந்த மூணு டாப் ஆர்டர் பேட்டர் பேட்டர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்டன்ட் பிக்கு அவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா நான் அக்ஷர் பட்டேல் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபரூக்கி பிக் பண்ணிங்கன்னா ரோஹித் சம் டீம்ஸில் ரொட்டேஷனில் போகலாம் ஃபருக்கி ஸ்கிப் பண்ணால் ரோஹித் ஷர்மாவாகவும் எல்லா டீம்லேயும் பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ நான் இந்த நாலு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கிடுவேன் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி நைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குல்பதி நைப் உமாஸாய் நபி அமின்ஹாக் சொல்லி நாலு ஆஃப்கான் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க ஸோ இதெல்லாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் டச்சை வச்சு நான் குல்பதி நைப் ஓரளவுக்கு சேஃபான பிக்கு ஸோ முகமது நபி அப்படிங்க மாதிரி இந்த ரெண்டு பிளேஸ் கிட்ட போகிறேன் இப்போ இருக்கிறதுலே லோ பெர்சன்டேஜ் இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் ஜடேஜா துபே சிராஜி ஆப்கானில் பார்த்தீங்க அப்படின்னா நஜிபுலா சத்ரான் கரீம் ஜனத்து நூறு ஆகும்போது ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் துபே வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன் ஸோ ஆப்கானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரீம் ஜனத்தை நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து ட்ரம் கார்ட் பிக் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஃபைனல் டீம் ஸோ ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம் குர்பாசியும் ட்ரை பண்ணியிருக்கோம் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் அப்படிங்க மாதிரி போயிருக்கோம் போலஸ் பொறுத்த வரைக்கும் பும்ரா ரஷீத் கான் ஃபருக்கி நவீன் முகா ஹஸ்தீப் சிங் அப்படிங்க மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு காம்போ பார்த்திங்க அப்படின்னா டீம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி அப்படிங்க மாதிரி வந்து போயிருக்கோம் ஸோ ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபஸ்ட் காமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம் லிங்க்க் கிளிக் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க இன்னொரு நல்ல வீடியோ ஒரு தொலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்